ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதுலையாவது ஒன்று அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஸோ எதுக்கு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக்ஸ் கண்டு இல்லையா. ஸோ இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணுற சான்ஸ் நிறையவே இருக்குது. அப்படி நம்மளோட ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சேஃபாக இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டாக அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ப்ரைவேட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானுங்கிற பேரில் அது ஒன்று இருக்கும், அது ஆளில் போட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே அப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் எவனா இன்டர்நெட்டில் போட்டிருந்தால் அதே அப்புறம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ, டைரக்டாக வீடியோ. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு தான், இந்த ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கேலரி, கேமரான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை யாராவது இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் பூத கண்ணாடி சிம்பிளில், ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா யாருமே ரிலீஸ் பண்ணலை, ஓகேவா. ஸோ பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் அது ஒரு சிலரோடது, வேறு வேறு ஆட்களோடது வந்து பார்த்திங்கன்னா இருக்கே தவிர நம்மளோடது இன்னும் யாரும் ரிலீஸ் பண்ணலை, ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோடது யாரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து காமிக்கும், ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான முறையில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து அலட்சியமாக இருக்காதிங்க, தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா. ஸோ சிம்பிளான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. நான் வீடியோ இதோடய நான் முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் வாசிம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.